என்னடா சிக்கன் உருண்டை? வாட் இஸ் சிக்கன் உருண்டை? எனக்கே தெரியலையே. நேத்து மதியானம் எங்க அண்ணகாரங்கிட்ட டே ஏதாச்சும் நான்வெஜ் சாப்பிடலான்னு சொன்னேன். அவன் பார்த்தா இன்னைக்கு மதியானம் தான் நான்வெஜ்ஜே கொண்டு வந்தான். டக்குன்னு அடுப்பை பார்த்த வச்சு கறி வானல மேல வச்சு வாங்கிட்டு வந்த சிக்கனை எலும்பு இல்லாம மிக்சியில போட்டு குழக்கம்னு அரைச்சி வச்சு எங்க அம்மாட்ட எனக்கு கேய் வாங்க வச்சுட்டான். எதுக்கு எங்க அம்மா என்னை திட்டினாங்கன்னா, மிக்சியில அந்த கோழிக்கறியை போட்டு அரைச்ச உடனே வீடு பூரா செம்ம ஸ்மெல்லு, மிக்சியும் கெட்டு போச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த முட்டையை ஒரே அடியில தட்டி உடைச்சா எங்க அண்ணன். ஆமா, இது பெரிய உலக அதிசயம் அதானே? அதேதான். இது எல்லாமே ஒரிஜினல் லெக் பீஸ் கிடையாது. அரைச்சி வச்ச கறியை மறுபடியும் எடுத்து லெக் பீஸ் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கான் என் அண்ணன். சரி ஓகே, வாண சட்டியில எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் அந்த எண்ணெய்க்குள்ள குளிக்க வைக்க போறோம். சோப் போட்லாம் கிடையாது, அப்படியேதான். அடே என்னடா இப்படி இருக்கு, சத்தியமா நாக்கில எச்சியா ஊறுதுடா. ஃபைனலா எங்க அண்ணங்காரன் அந்த சிக்கன் உருண்டையை செஞ்சிட்டான். பார்க்கவே செம்மையா இருக்குங்க, உள்ளார சாக்லேட்டோட. அப்படியே அந்த பாதி பீஸ் எடுத்து வாயில வச்சோம் பாருங்க, செம்ம டேஸ்ட். டைரி மில்க்கும் கோழி கறியும் கலந்து நீங்களும் இதை போல வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.